கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய மனதுள்ளவனாயிருந்தால் கர்த்தர் உன்னோடு நிச்சயம் பேசும் கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே அமேன் அமேன் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு உணர்ந்து கொள்ளுங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் உணர்ந்து கொள்ளுதல் வேதத்தில் இந்த வார்த்தை இந்த இதற்கொத்த காரியங்கள் அதிகமாய் ஆண்டவர் பேசுகிறார் ஒரு மனுஷன் நல்ல நிலைமைக்கு வர ஒரு பிள்ளை நல்ல நிலைமைக்கு வர நம்ம விரும்புகிறது நம்ம நிலமையும் உணர்ந்து கொள்ள மாட்டானா என்ன ஒரு குழந்தை கேட்குது அப்பா கிட்ட எனக்கு பைக் வேணும் இல்லாவிட்டால் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் ஆனால் அப்பா வந்து ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறார் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவதற்கே அவருக்கு வழி இல்லை ஆனால் அந்த குழந்தை தகப்பனுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையே புரிந்து கொள்ளலை அதை ஆசை ஆளுது அந்த குழந்தை என்ன ஆளுது ஆசைகள் ஆளு ஆளுகிறது எனக்கு இது வேணும் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை எல்லா அந்த குழந்தையினுடைய அந்த ப்ரெஸ்டேஜ் மதிப்பு என் கூட படிக்கிற பிள்ளைகள் இப்படி வரா இப்படி இருக்காங்க இது சர்ச்சிலே இருக்கும் நம்ம சர்ச்சிலேயே இது இருக்கும் ப்ரெஸ்டேஜ் அந்த சிஸ்டர் இப்படி தானும் சர்ச்சுக்கு என்ன வராங்க இப்படி தான் சேலை இந்த மாதிரி சேலை தான் கட்டிட்டு வராங்க எனக்கு அந்த மாதிரி சேலை தான் என்ன வேணும் அவங்க போட்டிருக்கிற செயின் நான் சில சிஸ்டர்ஸை பார்க்குறேன் அவங்க நான் இல்லை அவங்க நான் சொல்கிற ஆள்னு சொல்கிறாங்க நான் அந்த சகோதரியை பார்க்குறேன் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு செயின் போடுறாங்க ஏயா நீ ஒரு செயின் கூட வாங்கி தர முடியலையே உனக்கு சரியா அவர் சொல்கிறாரு அவங்க வீட்டுக்காரர் நல்லா படித்த மனுஷன் அவங்க நல்ல வேலையில் இருக்கிறாங்க நம்மளால் இவ்வளோ தான் முடியும் என்னை உணர்ந்து கொள்ள மாட்டியா என்னை புரிந்து கொள்ள மாட்டியா என்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளும் இருக்குது குழந்த நினைக்கிது இந்த அப்பா என் நிலமையே புரிஞ்சிக்க மாட்டாரா நான் என்ன படித்தாலும் இவ்வளோ தான் வாங் மார்க்கு வாங்க முடியுது ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த அந்த முறுக்கு சமைப்பாங்களே சரி என்ன செய் என்ன செய்வீங்க அழுத்தி ஆ புளிகிறது என்ன கரெக்டாக அதனால் அதில் போடுற மாதிரி அந்த பிள்ளைய போட்டு அதை அப்படியே 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 டைட்டாக அதை அழுத்தி அதை அப்படியே அந்த குழந்த அந்த மாவு மாதிரி துடிக்குது எனக்கு இருக்கிற மூளையோ எவ்வளோ தான் அதுக்கு ஏற குறையும் நீங்கள் தான் காரணம் அப்பா தாயை போல தான் பிள்ளை இருக்கும் அப்பா என்னை நீ புரிஞ்சிக்க மாட்டியா அம்மா என்னை புரிஞ்சிக்க மாட்டியா நீங்களும் நினைப்பீங்க பாஸ்டர் எங்களை புரிஞ்சிக்க மாட்டீங்களா நான் நினைப்பேன் எத்தனை பிரசங்கம் உனக்கு நான் பண்ணுறேன் எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன் கொஞ்சமாக உனக்கு புரியாதா அவர் மேலே இருக்கிற ஒரு கன்னத்தில் கை வச்சு ஏன்பா நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா இந்த ஒரு மனுஷனை புரிந்து கொள்வது ஒரு குடும்பத்தை புரிந்து கொள்வது ஒரு தனிப்பட்ட நபரை புரிந்து கொள்வது ரொம்ப நல்லது ப்ரைஸ்டலை அந்த புரிந்து கொள்கிற குணம் அந்த புரிந்து கொள்கிற ஒரு தன்மை நம்ம புரிந்து கொண்டோம் அம்மா கொண்டு வந்து ஒரு சாதாரண பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறாங்க ஒரு கஞ்சியே கொடுக்குறாங்கன்னு வையன் நிலமையை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா எதுவுமே சொல்ல வேண்டாம் அந்த கஞ்சி நமக்கு பிரியாணியை விட டேஸ்ட்டாக இருக்கும் நிலமையை நம்ம புரிந்து கொள்ளலைன்னா பிரியாணி கூட நமக்கு டேஸ்டாக இருக்காது அமேன் அலே லோயா என்றைக்கே நமக்கு தேவை புரிந்து கொள்கிற ஒரு இருதயம் சூழ்நிலையை புரிந்து கொள்ளணும் நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்களை புரிந்து கொள்ளணும் நம்முடைய வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை கூட புரிந்து கொள்ளணும் அந்த மேனேஜரை சபிச்சு கட்டக்கூடாது அவனை கட்டுமாண்டவரே அவனை கொள்ளணும் ஏன் இவன் இப்படி இருக்கிறான் புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு இந்த புரிந்து கொள்கிற தன்மை சிலருக்கு கிடையாது யாருக்கு கிடையாது சிலருக்கு கிடையாது இதெல்லாம் நீங்க சொன்னீங்களா நீங்க கோவப்பட மாட்டீங்களா நான் உங்களை சொல்லலை ஆஹ் சரியா ப்ரைஸ்லாம் நான் யாரும் சொல்லலை உங்களை தான் சொல்றேன் நினைக்கிறீங்களா சரி உங்களை தான் சொல்றேன் சரி அப்படியே ஏதாவது எடுத்துக்கோங்க ப்ரைஸ் சில வசனம் சொல்லுது பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு வசனம் ஆறு மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான் மூடன் அதை உணரான் மூடனதை உணரான் மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான் மூடனதை உணரான் இந்த உணர்வுள்ள இருதயம் மூடர்களுக்கு கிடையாது ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா அலே லோயா உணர்வுள்ள ஒரு இருதயம் மூடதனமான நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கிடையாது சிலருக்குள்ள மூடதனமான நம்பிக்கைகள் இருக்கும் சிலருக்குள்ளாய் மூடதனம் கோபம் மூர்க்கம் மூடனுக்கு உணர்கிற ஒரு இருதயம் இருக்காது சில நேரத்தில் நமக்கே ஆச்சரியமா இருக்கும் இவ்வளோ சொல்றமே உணர்ந்து கொள்ள மாட்டாங்களா அவர்களுக்குள்ளாய் மூடதனம் குடி இருக்கும் சிலருக்குள்ள ஞானம் இருக்கும் அந்த ஞானத்தை மூடதனம் கவர் பண்ணி இருக்கும் அதை உடைக்கணும் அதை உடைக்கிறதுக்கு மிகப்பெரிய வல்லமை என்னன்னா உபத்திரவம் ஐமீன் ஆண்டவர் நமக்கெல்லாம் இப்போ எனக்கு ஞானம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை ஆண்டவர் உபத்திரவத்திற்குள்ளாய் நடத்தி இருப்பார் ஐ மீன் மூட தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வரணும் ஆண்டவருடைய நாமும் மகிமைப்படட்டும் இன்றைக்கு ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபிப்போம் தானியலுடைய புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிட்ட புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள் துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான் ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் தானியல் இடத்துல தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது ஆண்டவர் சொல்றாரு எல்லாரும் வெண்மையாக்கப்படுவாங்க புடமிடப்படுவாங்க ஆசீர்வாதமாய் மாறுவாங்க துன்மார்க்க அதை உணர முடியாது ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள் இந்த வாழ்க்கையிலேயே நம்முடைய ஜீவியத்திலேயே யார் ஆசீர்வாதமாய் மாறுவாங்க யார் வெண்மையாக்கப்பட்டு மகிமையாய் மாறுவாங்க உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்கள் நம்ம நம்மளை குறித்து நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும் நம்முடைய சுற்றி இருக்கிற மக்களை குறித்து குடும்பத்தை குறித்து ஒரு உணர்வு இருக்கணும் என்னுடைய தகப்பனுடைய உணர்வு என்ன என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்ன ஒரு உணர்வு இருக்கணும் அந்த உணர்வை நாம் வளர்த்து கொள்ளணும் இந்த உணர்வை வளர்த்து கொள்ள காது கொடுத்து கேட்கணும் நீங்கள் பொதுவாக போனீங்கன்னா அந்த கவுன்சிலிங்க்கு போனீங்கன்னா என்ன தெரியுமா செய்வாங்க உங்களை பேச விட்டுடுவாங்க நீங்கள் எல்லாம் பேசும் பொழுது அவனுக்கு தெரிஞ்சிடும் இது மென்டல் இது பாதி மென்டல் இதை வந்து என்ன செய்யலாம் சரிப்படுத்த முடியும் இது இப்போதான்ப்பா பாவம் ஆரம்பிச்சிருக்கு அதனால் ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களை பற்றி தெரிஞ்சிடும் பிரைஸெல்லாம் விலை லூயா ஃபோனில் அதிக நேரம் பேசுனீங்கன்னா அந்த இன்னொரு பக்கம் அந்த ரிசீவர் சைடில் இருக்காங்களோ அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஐயோ இது ஒரு மென்டல் அப்பா ரெண்டு நாள் பார்ப்பாங்க மூணாவது நாள் உன் ஃபோன் வந்தாலே சிஸ்டர் ஒரே ஒரு நிமிஷம் சாப்பாடு என்ன என்னவோ கிச்சனில் என்னவோ ஆகுது உடனே வந்துடுறேன்னு வச்சுட்டு போயிட்டு வரவே மாட்டாங்க ஆமீன் ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு உணர்ந்து கொள்கிறவன் பிரகாசிப்பான் அமீன் உன்னுடைய நிலைமை உன்னுடைய பலவீனங்கள் உன்னுடைய ஸ்ட்ரென்த்து உன்னுடைய சூழ்நிலை இதை உணர்ந்து கொள்கிற ஒரு தன்மை தானியில் ஆண்டருடைய சமூகத்தில் கடைசி காலத்தில் நடக்கிற காரியங்களை பேசும் பொழுது அவர் சொல்கிறாரு உணர்ந்து கொள்கிறவர்கள் ஞானவான்கள் இந்த உலகத்தில் பிரகாசிப்பார்கள் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை காரியங்களை உணர்ந்து கொள்வதற்கு டைம் எடுங்க ஜபத்தோடு கூட டைம் எடுங்க ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை தாரும் எனக்கு ஒரு உணர்வுள்ள கிருபையை தாரும் சில நேரத்துல நம்ம யாரையுமே யாருடைய வேதனையுமே நமக்கு உணர்வதில்லை யாருடைய கண்ணீரை நம்ம உணர்வதில்லை இப்போ நமக்கு வந்து ஒரு ஆள் அடிபட்டு ரத்தம் அவனுக்கு அப்படியே ரத்தம் கொட்டிட்டு இருக்குன்னு வைங்களேன் நாமெல்லாம் பதறி போவோம் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கும் எனக்கும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தரணும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு வசனம் ஐந்து செல்லுகிறது துஷ்டர்கள் நியாயத்தை அறியார்கள் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் துஷ்டர்கள் நியாயத்தை அறியார்கள் அறியார்கள் ஒருத்தன் திருடுறான் திருடிட்டு அவ்வளோ சந்தோஷமா அதில் போய் அவன் தனக்கு தேவையான பொருட்களை வாங்குறான் திருடுறான் அவன் உன் பாக்கெட்டில் இருக்கிற பர்ஸை திருடுறான் இல்லாவிட்டால் சிலர் பாருங்கள் வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க உன் நிலம தெரியும் நீ ரொம்ப கஷ்டப்படுற நீ ரொம்ப கண்ணீரில் இருக்கிற அந்த வட்டி அநியாய வட்டி அந்த பணத்தை அப்படியே பிடிச்சி வாங்குகிறான் வாங்கி அந்த பணத்தில் கொண்டு போய் தான் பிள்ளைக்கு அழகான செயின் வாங்கி போடுறான் அவனுக்கு நியாயத்தை அறிகிற ஒரு அறிவே கிடையாது ஒருத்தன் போயிட்டு போய் இடிக்கிறான் இடித்து அவனை ரத்தம் வர மாதிரி அடிக்கிறான் ஏன்னா நான் பெலசாலின்னு காட்டணும் ஐயோ அவனை அடிக்கிறோமே அவன் அவ்வளோ கஷ்டப்படுறானே அதை பத்தி புரிஞ்சுக்கிற இறுதுமே அவனுக்கு இல்லை ஏன் அவனை ஆண்டவர் அழை சொல்றாரு துஷ்டர் இந்த துஷ்ட குணம் உள்ளவர்கள் மற்றவங்கள வேதனைப்படுத்துவாங்க உணர மாட்டாங்க ஆமே நெருக்கைகளா அல்ல லோயா மற்றவங்கள வேதனைப்படுத்துவாங்க இந்த துஷ்ட குணம் குடும்பத்திலையும் இறங்கி வரும் சில நேரத்தில் புருஷ மனைவியை ஓங்கி ஓங்கி அடிக்கிறான் இவன் அதுக்காக போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறான் சரியா மசில்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிறான் நல்லா அங்கே அங்கே பண்ணி நல்லா அப்படியே அப்படி கும் உடம்பு அந்த மனைவி பாவம் அப்படியே மெலிஞ்சு அந்த கொடி 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 இடையாள்ன்ற மாதிரியே அப்படியே மெலிஞ்சிருக்கு அந்த அந்த அம்மாவை போட்டு ஓங்கி ஓங்கி அரைகிறான் அது இவனை மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலை அது பிளாக் பெல்ட்டோ எந்த பெல்ட்டோ வாங்கலை அது பாவம் அது காலை எடுத்து வைக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்குது சரி அந்த அம்மா வந்தடி அடிக்கிறான் அது அழுவுது கண்ணீர் விடுது இவனுக்கு புரியலை ஏன் புரியலை இவன் துஷ்டன் இவன் யாரு துஷ்டன் அந்த அம்மா வயசான அம்மா அது ஆடிச்சது என்னென்னமோ பண்ணிச்சது தான் காலத்தில் இப்போ வயசாகிடுச்சு அதுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் வந்துருச்சு சுகர் ஹை ப்ளட் பிரெஷர் நரம்பு தளர்ச்சி கொஞ்சம் மனநோய் எல்லாம் இருக்குது இந்த மருமகள் அந்த அம்மாவை அப்படிதான் கொடுமைப்படுத்து தா அம்மாவுக்கு அம்மா நல்லா இருக்கியா அம்மா சாப்பிட்டியா அம்மா உனக்கு என்ன வேணும் சிங்கப்பூர்ல இருந்து உனக்கு நான் தின்னுட்டு அனுப்புறேன் சரி கூட இருக்கிற மாமியாருக்கு எதுவும் செய்ய முடியல அந்த அம்மா ஒரு வாரத்தில் உக்காந்து கண்ணீர் வடிக்குது இந்த அம்மா அந்த சினிமாவில் நடிச்சு நடந்து போவாங்க பார்த்தியா அந்த மகாராணி மாதிரி வீட்டு யஜமா மாதிரி அப்படிதான் ஜில் ஜில் நடந்து போகுது ஆனா இந்த அம்மாவுக்கு தம் மாமியார் இல்லட்ட தன்னுடைய தாய் தன்னுடைய வயதான குடும்பத்தின் நபர் வடிக்கிற கண்ணீர் உணர முடியல ஏன் துஷ்டதனம் தனம் கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் இருக்கு ஆமே நமக்குள்ளாகவும் இருக்கு துஷ்டம் ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் இல்லை அவங்க கண்ணீர் விட்டு அழுகுறாங்க இவங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்க என்ன எல்லா இடத்துலையும் இந்த துஷ்ட குணம் இருக்குது அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் உணர்வார்கள் அறிவார்கள் இன்னைக்கு நமக்கு தேவை ஒரு உணர்வை நாவின் அலையிலூயாம் அப்போ தான் உணர்ந்து கொள்ள முடியும் கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தை உணர்ந்து கொள்வார்கள் உணர்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும் அப்பதான் தெய்வத்தினுடைய இருதயத்தினுடைய வேதனையை கூட நம்ம உணர முடியும் அலே லோயா அந்த உணர்கிற இருதயம் உள்ளவர்களை தான் ஆண்டவர் தேடுறார் ஐயோ என் பிள்ள உணர்வுள்ள இருதயமாய் மாறினால் இவன் மூலமாய் நான் பெரிய காரியங்களை செய்வேனே மீன் இன்றைக்கு அந்த உணர்வுள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும் சில நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏசையா நாற்பத்தி நான்கு வசனம் பதினெட்டு அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் காணாதபடி அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவருடைய இருதயங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் காணாதபடிக்கு அவருடைய கண்களும் உணராத அவருடைய இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது இது ஆண்டவருடைய நியாயத்தை தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய விருப்பத்தை சிலரால் அறிந்து கொள்ளவே முடியாது அடைக்கப்பட்டிருக்கு உலக ஆசையினால் சுய இஷ்டத்தினால் சுயமான தீர்மானத்தினால் சுயமாக நான் நினைக்கிறது தான் சரி எந்த மனுஷர்களுக்கெல்லாம் நான் நான் தான் ரைட் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறவங்க உணர்வு உள்ளவர்கள் அல்ல எப்பவுமே நான் தான் சரி ஐயா நான் தான் கரெக்ட் நான் பேசுறது தான் சரி இது பொதுவாக ஜனங்களுக்குள்ள இந்த இருதயம் மறைந்திருக்கும் நம்மளால் ஒரு டைரக்ஷனில் தான் பார்க்க முடியும் இன்னொரு டைரக்ஷன் நம்மளால் பார்க்க முடியாது நம்மளால் நாம் நினைக்கிறபடி தான் பார்க்க முடியும் அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி பார்க்க முடியாது அது அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் காணாதபடி அவருடைய கண்கள் உணராதபடி அவருடைய இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது இந்த அடைக்கப்பட்ட இருதயம் திறக்கப்படணும் அதுக்கு தான் தேவ கிருபை வேணும் அதற்கு தான் தாழ்மை வேணும் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தாழ்மை இல்லையோ அவர்களால் உணர முடியாது ஒரு காரியத்தை உணரணும் அப்படின்னா மனுஷனுக்கு தேவை தாழ்மை ஒரு அன்பு ஐயோ நான் ஒருவேளை நான் சொல்கிறது தப்பாக இருந்தா ஒருவேளை நான் எடுக்கிற தீர்மானம் தப்பாக இருந்தால் குடும்பத்தில் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க சில நேரத்தில் கணவன் சொல்ல நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணும் சில நேரத்தில் அப்படி செய்திருக்கிறாங்க திடீர்னு இல்லாட்ட மனைவி சொல்ல நான் சொல்கிறபடி தான் செய்யணும் அவங்க யாரோ ஒருத்தருடைய தீர்மானத்தினால அவங்க பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கிறாங்க தவறான டிசிஷன் அதனால் அவங்க குடும்பம் வேதனைப்படுது வருஷங்கள் வரும் பொழுது காலங்கள் ஓடும் பொழுது அவர்கள் ஒன்றெல்லாம் ஆகிடுறாங்க ஒன்றெல்லாம் ஆகிடுறாங்க ஏன்னா அடைக்கப்பட்ட காது அடைக்கப்பட்ட இருதயம் அடைக்கப்பட்ட கண்கள் இன்னைக்கு நாம் ஏன் வசனத்தை நம்ம கேட்குறோம் தெரியுமா இதெல்லாம் திறக்கப்படணும் அலையிலூயும் திறக்கப்படணும் ஒருத்தர் சொல்லும் பொழுதே குடும்பத்தில் இல்லாவிட்டால் சபையில் நான் பிரசங்கிக்கும் பொழுது ஒருவேளை உனக்கு அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லைன்னா ஐயோ நான் இப்படி நடந்துட்டேனே அப்பா சொன்னதை நான் கேட்கலையே என்ன என்னுடைய நண்பன் சொன்னதை நான் கேட்கலையே ஐயோ என்னுடைய குடும்பத்தார் சொன்னதை நான் கேட்கலையே அப்படி நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும் அமே இருக்கீங்களா பிரைஸில் நலையிலும் உணர்வுள்ள இருதயம் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் மார்க்கு நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பின்பு அவர் அவரை நோக்கி இந்த ஓமைகளை நீங்கள் அறியவில்லையா அறியாவிட்டால் மற்ற ஓமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள் தன்னுடைய ஷீசர்களை பார்த்து ஆண்டவர் ஒருவேளை கோபத்தோடு கேட்டிருக்கலாம் இல்லாவிட்டால் வேதனையோடு கூட ஆண்டவர் கேட்டிருக்கலாம் அந்த பதிமூன்றாவது வசனம் அந்த விதையை குறித்து ஆண்டவர் பிரசங்கிக்கிறார் சில விதைகள் வழியோரத்தில் சில விதைகள் கற்பாறையில் முட்செடிகளுக்கு மத்தியில் நல்ல இடத்துல ஆண்டவர் அந்த அந்த வசன அந்த ஓமையே இருதயத்தினுடைய உணர்வுகளுக்கு சம்பந்தப்பட்ட ஓமை அது இருதயத்தை குறித்த ஆண்டவர் பேசினவர் ஓமை உன்னுடைய இருதயம் வழியோரத்தில் பாதைகளிலே போடப்படுகிற விதையை போல பலனற்று போகிறது உன்னுடைய இருதயம் ஒரு வழி போக்கனுடைய இருதயத்தை போல ஒரு பாதையை போல யார் யாரோ இருதயத்தில் நடந்து போவாங்க ஐ மீன் யார் யாரோ உனக்குன்னு சொல்லி ஒரு ஒழுங்கு இல்லை உனக்குன்னு சொல்லி ஒரு மாற்றம் இல்லை ஒரு ஈரம் இல்லை ஒரு பண்பு இல்லை நீ பிரயோஜனமற்ற ஒரு இருதயம் நீ மிதிப்பதற்கு மட்டும்தான் நீ பயன்படுவே என்ன அப்படிப்பட்ட ஒரு இருதயம் முட்செடியை போன்ற ஒரு இருதயம் கவலைகள் வேறில்லாத மண்ணில்லாத ஒரு கற்பாறையில் இருக்கிற ஒரு இருதயம் நீங்களாம் உணர முடியலையா உங்களால் கிறிஸ்தவ ஜீவியமே உள்ளவர்களுக்கான இருதயத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவருடைய ஜீவியம் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் நீ கனி கொடுக்கணும் அப்படின்னா உணர்வுள்ள இருதயம் இருக்கணும் மனுஷர்களை புரிந்து கொள்ளணும் தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ளணும் உன்னை குறித்து நீ புரிந்து கொள்ளணும் உன்னை உனக்கு புரியணும் நீ இடத்துல பழகுகிற நீ எதற்காக ஆண்டவர் உன்னை இந்த ஆலயத்துல வைத்திருக்கிறார் இதை எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் சீஷர்களுக்கு இல்லை அந்த நேரத்துல ஆண்டவர் சீஷர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உருவாக்கி கொண்டு வந்தார் ஒருத்த மீனவன் ஒருத்தர் வரி வசூலிக்கிறவன் இப்படி கீழ்த்தர மட்டத்தில் இருந்தவர்களை ஆண்டவர் அழைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களுக்குள்ளாய் உணர்வுகளை சத்தியங்களை வசனங்களை தன்னுடைய வல்லமையை தன்னுடைய அபிஷேகத்தை அவர்களுக்கு முன்பாய் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் பகிர்ந்து கொடுத்து அவர்களை ஒரு நல்ல உணர்வுள்ள மனிதர்களாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் பிரயாசப்பட்டார் ஆனால் பரிசுத்தாபியான வந்த பிறகுதான் அவங்களுக்கு உண்மையான உணர்வுகள் வந்தது உண்மையான மாற்றங்கள் வந்தது இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை உன்னை பார்த்து ஆவியானவர் கேட்கலாம் நீ உன்னை குறித்து உணர்ந்திருக்கிறியா நீ எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் வாழ்ந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு கனி கொடுக்கிற ஒரு ஜீபியம் நீ செய்கிறையா உன்னிலே ஆண்டருடைய வார்த்தை உன்னிலே தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறுகிறதா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கருத்து பாருங்க பரிசுத்தவான்கள் எழுதுகிறாங்க சொல்றாங்க நாம கனி கொடுக்க முடியாதான் பரிசு தாவியானவர் தான் நம்மிலிருந்து கன்னி கொடுப்பார் செடியானது நீங்களுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் ஆண்டருடைய வார்த்தை வசனம் பரிசு தாவியானவருடைய நிறைவில் நாம் இருந்தாலே போதும் பரிசு தாவியானவரே நம்மளை கனிகளை கொடுக்க வைத்துடுவார் ஐ மீன் நாம கனிகளை கொடுப்பதற்காக நம்ம பிரயாசப்படக்கூடாது நாம் வசனத்தின்படி வாழ பிரயாசப்படணும் நாம பரிசு தாவையில் நரம்பு பிரயாசப்படணும் நாம நல்ல உணர்வுள்ள மனிதர்களாய் வாழ நாம் பிரயாசப்படும் பொழுது ஆவியானவரே நமக்கு வரங்களை கொடுப்பார் ஆவியானவரே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கி கொடுப்பார் ஐ மீன் ஆண்டவரே பண்ணுவார் யோசேப்பு எங்கேயோ சிறையில் அவன் தன்னுடைய தேவநிலை பலப்பட்டு கொண்டிருந்தான் கர்த்தர் அந்த யோசேப்பை அவர் நேர்த்தியாய் மாற்றினார் அவர் அவரை சரியான இடத்துல கொண்டு வந்து அவரை கனி கொடுக்கிற ஒரு செடியாய் ஒரு மரமாய் ஆண்டவர் மாற்றினார் அப்போ நாம் செய்ய வேண்டியது வசனத்தில் தேவனுடைய அபிஷேகத்தில் நம்ம வளர்ந்து உணர்வுள்ளலாய் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்க ஆரம்பிச்சுடுவோம் அலே லூயா அலே லூயா இருக்கீங்களா ஆண்டுடைய மெல்லிய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிடுவோம் இன்றைக்கு நிறைய பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல ஏனென்றால் உணர்வுள்ள இருதயம் இல்லை உணர்வுள்ள இருதயம் இல்லை ஆனால் தேவனுடைய மெல்லிய சத்தம் உணர்வுள்ளவர்களுக்கு கண்ணீரோடு தேவனுடைய பாதத்தில் முழங்கால் படியிடுகிறவர்களுக்கு உணர்வோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல நேரத்தை செலவழிக்கிறவர்களுக்கு அம்மீன் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கட்டும் லூகா இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி ஆண்டவர் எம்மா ஒரு சீஷர்களை கடிந்து கொள்கிறார் தீர்க்கதரிசிகள் சொன்னதை உணர முடியாதவர்களே வசனத்தை உணர முடியாதவர்களே தீர்க்க வார்த்தைகளை உணர முடியாதவர்களே இன்றைக்கு நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் எதற்கு வேதத்தை வாசிக்கிறோம் வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள அல்ல இந்த வேதம் எனக்கு என்ன போதிக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள ஐ மீன் நம்ம வேதத்தை வாசிப்பது வேதத்தில் மாஸ்டர் ஆகிறதுக்காக அல்ல இந்த வேதத்தை நான் எதற்கு வாசிக்கிறேன் எனக்கு ரொம்ப வேதம் தெரியும் என்பதற்காக அல்ல இந்த வேதம் எனக்கு என்ன போதிக்கிறது ஐ மீன் ரொம்ப வித்தியாசம் இருக்கு சில நேரத்தில் சிலருக்கு அதிகமாக வேதத்தை வசனத்தை மனப்பாடம் பண்ணுறது வசனம் எனக்கு நல்லா வசனம் தெரியும் எனக்கு நல்லா நான் வேதத்தை பத்து முறை வாசித்துட்டேன் நல்லது அதெல்லாம் ரொம்ப நல்லது பின்பற்றணும் அதுவெல்லாம் முக்கியம் இந்த வேதம் எனக்கு என்ன போதிக்கிறது நான் ஒரு அதிகாரம் வாசித்தாலும் அந்த ஒரு அதிகாரம் எனக்கு என்ன போதிக்கிறது நான் எதை நான் எடுத்துக்கொள்ளணும் அந்த அந்த அதிகாரத்தில் இருந்து ஆவியானவர் எனக்கு என்ன பேசுகிறார் இப்ப இந்த பிரசங்கத்தை நான் பண்ற பிரசங்கம் நீங்க கேட்கறது மாத்திரம் இந்த பிரசங்கத்தில் எனக்கு ஆண்டவர் என்ன போதிக்கிறார் இந்த பிரசங்கத்தை நான் பண்ணும் பொழுது எனக்கு ஆண்டவர் என்ன போதிக்கிறார் சரியா அதுதான் முக்கியம் நாம எக்ஸாம் எழுதுறதுக்காக வேதத்தை வாசிக்கல உனக்கு வேதத்தில் எவ்வளவு தெரியும் என்று ஆண்டவர் கேட்க இல்லை இந்த வேதத்தின் படி எவ்வளவு நீ வாழ்கிறாய் என்று தான் ஆண்டவர் கேட்க போறார் அலே லூ ஐயா நான் சொல்கிறது விலங்குதான் உங்களுக்கு பிரைஸ் எல்லாம் எனக்கு எவ்வளவு வேதம் தெரியும் முக்கியம் இல்லை சிலருக்கு வேதமே படிக்க தெரியாது ஐயா தமிழே படிக்க தெரியாது படிக்காதவங்க அவங்க பிரசங்க கேட்கறதோட சரி ஆனால் அவர்கள் கேட்ட பிரசங்கத்தில் ஆண்டவரே எனக்கு நீ சொன்னீரே இதை நான் செய்கிறேன் இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது இந்த வேதத்தை நம்ம எவ்வளவு வேதத்தினால் எவ்வளவு நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றாரு உனக்கு இந்த தீர்க்க தரிசிகள் சொன்னதை உணர முடியலையே இந்த வசனம் உனோடு கூட பேசுகிறதை உணர்கிறாயா என்னைக்காவது வசனம் பேசு வாசிக்கும் பொழுது அந்த வசனம் குறிப்பிட்ட வசனம் உங்கள் வாழ்க்கைக்கு சம்பந்தமாய் ஆண்டவர் பேசின பொழுது கண்ணீர் விட்டுருக்கீங்களா உங்க கண்ணீர் பைபிளில் இருக்கணுமா அமேன் உங்க கண்ணீர் பைபிளில் இருக்கணும் உங்க பைபிள் கண்ணீரால் இருக்கணும் நினைக்கப்பட்டிருக்கணும் அமேன் அமேன் லூயா அவங்க தான் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு சென்னங்க நாம பைபிள் வாசிக்கும் பொழுது கண்ணில் தூக்கம் வருது ஆனால் உண்மையான உணர்வு உள்ளவர்கள் வேதம் வாசிக்கும் பொழுது கண் கலங்கணும் இருதய நடுங்கணும் ஆண்டவரே இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் இந்த வசனத்தின்படி நான் இல்லையே இல்லாவிட்டால் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை ஆசிர்வதித்திருக்கிறீரே தேங்க்யூ ஜீசஸ் அமேன் ஒரு சட்டு கண்ணீராக பைபிளில் விழுந்திருக்கணும் ஒரு சட்டு கண்ணீராக பைபிளில் விழுந்துருக்கும் அலே லூய்யா அதுதான் உன்னர் உள்ள இருதய்யம் நீ வசனத்தை வாஸ்து நீ கண் கலங்கினேன்னு வச்சுக்கங்க உன்னுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ரைஸ் அலால் அலே லூய்யா இன்னொரு வார்த்தை கவனிப்போம் யோவான் ஏழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்வான் உபதேசங்கள் தேவனால் உண்டானவைகள் அதை யார் தெரியுமா அறிந்து கொள்ள முடியும் அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் ஐமீன் ஒரு மனுஷன் அவனுடைய இருதயம் ஆனது தேவனுடைய சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டனுடைய விருப்பத்தை நான் செய்யணும் ஆண்டவருக்கு பிரியமானபடி தான் நான் வாழணும்னு சொல்லி யாரெல்லாம் தங்கள் இருதயத்தில் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய உபதேசம் தேவனுடைய சத்தம் தேவனுடைய அழைப்பு தேவனுடைய தெளிவான வழி நடத்துதல் கிடைக்கும் அமீன் நிறைய பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு ஆண்டவர் இல்லையே நிறைய பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு புரியலையே பாஸ்டர் ஏன்னா ஆண்டர் அது ஒரு கண்டிஷன் போடுறாரு அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ள உணர்வுள்ள இருதயம் உள்ளவன் ஐ அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் உணர்வுள்ளவன் அப்படிப்பட்டவன் நம்ம இருக்கும் பொழுது தேவன் நமக்கு உபதேசத்தை கொடுப்பார் முதல்ல மகனே இப்படி உன்னை சரிப்படுத்திக்கோ மகளே இப்படி உன்னை சரிப்படுத்திக்கோ நீ ரொம்ப பேசுறல்ல அதை சரிப்படுத்து நீங்க யாரா இருந்தாலும் சரி நீ தேவனுடைய சித்தத்தை செய்ய மனதுள்ளவனாய் இருந்தால் கர்த்தர் உன்னோடு நிச்சயம் பேசுவார் அமேன் அலே லூயா நிச்சயம் பேசுவார் அந்த வசனம் உனக்கு யோபுல சொல்லப்படுற மாதிரி கருங்கல்ல உளியிடப்பட்டு வெள்ளி பூசினதை போல உனக்கு பளிச்சுன்னு தெரியும் இந்த வசனம் எனக்கு ஆண்டு கொடுக்கிற வசனம் அமேன் அலே லூயா பளிச்சுன்னு தெரியும் ஏன்னா உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு உணர்வை தேவன் கொடுத்தார் நான் தேவனுடைய சித்தத்தை தான் செய்யணும் ஒரே ஒரு வாழ்க்கை எனக்காக சிலுவையில் மறித்த இயேசுவின் சித்தத்தை தான் நான் செய்யணும்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாம் தேவனுடைய உபதேசம் தேவனுடைய சத்தம் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வழி தெளிவாய் தெரியும் தெளிவாய் தெரியும் மனுஷங்க நம்முடைய மூமெண்ட்ஸை நம்முடைய நம்முடைய விஷனை குறித்து ஏளனமாக பேசலாம் தவறாக பேசலாம் என்னமும் பேசலாம் பட் ஐ நோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர்லி திஸ் இஸ் த வே ஐ ஹவுட் டு கோ ஐ மீன் உனக்கு ஆண்டு செய்வார் கண்டிஷன் என்ன அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ இந்த காலையில் எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தை செய்ய நினைக்கிறீங்க ஆண்டு அவனை திருப்புவார் திருப்புவர் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுவார் சில நேரத்தில் நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கிற கிறிஸ்தவ லைஃப்ல யூ டேன் இஸ் மஸ்ட் ஐ மீன் போயிட்டே இருக்கிறோம் ஒரு ஒரு எக்ஸிட்ட விட்டுட்டோம் யூ டேன் பண்ணி வரணும் எங்கேயாவது போய் யூ டேன் பண்ணி திரும்ப வந்து அந்த இடத்த எடுக்கணும் எப்படியா அந்த சரியான பாதையில் போக பாஸ்டர் நீங்கள் ஸ்டெயிட்டாகவே போயிட்டு இருக்கீங்க நோ எனக்கு என்ன எங்க போனாலும் கரெக்டாக அந்த இடத்துல வந்து போயிட்டே இருக்கணும் அமீன் கொஞ்சம் டிலே ஆகும் அந்த டிலேலையும் சில பாடங்களை கற்றுக்கொள்வோம் இருக்கீங்களா அமீன் உணர்வுள்ள இருதயம் உணர்வுள்ள இருதயத்திற்கு நிகரா எதுவுமே இல்லை ஒன்று குருந்திய ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கின்றான் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கின்றான் பாருங்க சில நேரத்தில் நமக்கு ஓவர் ஓவர் அந்த உணர்வு வந்துட்டா தப்பான மனிதர்களுக்கும் உதவி செய்வோம் ஒரு தேவ பிள்ளை எல்லாவற்றையும் நிதானிக்க பரிசுத்தாவியானவர் நமக்கு போதிக்கிறார் நம்ம அந்த உணர்வுள்ள ஒரு இருதயம் ஒருத்த வந்து வேலைக்கு கெஞ்சு கேட்கிறான் சார் எனக்கு ஒரு வேலையை கொடுங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க உனக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு நிதானிக்கிற ஒரு குணமும் இருக்கணும் அவனை பார்த்தாலே புரியணும் இவன் ஆண்டவருடைய இந்த வேலைக்கு இவன் தகுதியானவனா இவன் உண்மையானவனா இவனை நம்பி இந்த வேலையில் வைக்கலாமா நிறைய பேர் வெறும் அந்த உணர்வு அன்பு பாசத்தோடு நின்று விடாமல் நிதானிக்கிற ஒரு குணமும் நமக்கு ரொம்ப தேவை நிதானிக்கணும் ஜனங்களை நிதானிக்கணும் உணர்வோடு கூட அந்த ஜட்ஜ்மெண்ட் ஐ மீன் இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணம் என்ன ஜட்ஜ்மெண்ட் ஸ்பிரிட் இல்லை அந்த நிதானம் இல்லை நிதானிக்க தெரியல பிள்ளை வெளியே போயிட்டு வெளியே போயிட்டு படிச்சுட்டு வரேன் படிச்சுட்டு வரேன்னு சொல்லுது அந்த பிள்ளையினுடைய ஆக்ஷனை வைத்து ஒரு தாய் தகப்பன் நிதானிக்கணும் பிள்ளை சரியா இல்லை பிள்ளையினுடைய நடவடிக்கைகள் சரியா இல்லை நிதானிக்கணும் அதை நிதானித்து உணர்வோடு கூட ஞானத்தோடு கூட அந்த குழந்தையோடு கூட டீல் பண்ணி அதை சரிப்படுத்தணும் பிரைஸில் நலையிலூயா என்னை காண்டவர் அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கணும் அந்த கிருபை நமக்கு கொடுக்கணும் ஆண்டவர் சொல்றாரு சொல்றாரு ஒன்று யோவான் நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் அதே அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமா இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலை திருப்பீர்களாக பரிசு தாவியானவர் உணர்வுள்ள இருதயம் நியாயம் செய்ய விரும்புகிற இருதயம் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்கிற இருதயம் இப்படிப்பட்ட கிருபைகளை பரிசு தாவியானவர் ஆசைப்படுறார் அலே லூயா நீங்கள் ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அழகான வசனங்கள் வரும் பாருங்க பதினொன்று ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் பதினொன்று இரண்டாவது வசனம் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவி அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் நம்மேல தங்கி இருப்பார் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையே எங்க தெரியுமா நம்முடைய உணர்வுல நம்முடைய நம்முடைய இருதயத்துல நம்முடைய சிந்தையில நான் நம்முடைய அந்த ஆன்மீகம் அந்த ஆத்மாவில பரிசுத்தாவின் அங்கதான் வாசம் பண்றார் சில நம்ம நினைக்கிற மாதிரி அதிகமாக கை தட்டுறதுனால நம்ம அபிஷேகத்தில் அர்த்தம் இல்லை பரிசுத்தாவ எங்கே வாசம் பண்ணுற அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி உன மேல பரிசுத்தாவி வந்தா உனக்கு ஞானம் பெருகணும் உணர்வு பெருகணும் ஆமே அலையிலூயா அப்படி பெருகலை அப்படின்னா நீ சரியான விதத்துல பரிசுத்தாவியில் வளரலை ஆலோசனையும் பலனும் உனக்குள்ள பரிசுத்தாவிய வந்தா உனக்கு ஆலோசனை வரணும் எதை குறித்து உனக்கு ஒரு தெய்வீக ஆலோசனை இருக்கும் எதை குறித்து யார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாலும் ஒரு தெய்வீக பதிலை நீ சொல்லுவேன் அலே லூயா எந்த பிரச்சனையோடு வந்தாலும் உனக்கே எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் தெய்வீகமா இருக்க நீ பேசுகிற வார்த்தையில ஆலோசனை இருக்கும் ஒரு ஆறுதல் இருக்கும் அமேன் ஆவி அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இது எல்லாமே உன் ஆத்மா உன்னுடைய மைண்ட் உன்னுடைய இருதயம் பரிசுத்தாவியினர் அங்கதான் இருக்கிறார் அமேன் அலே லூயா அங்கே தான் இருக்க அங்கிருந்து தான் உன்னுடைய கைகளில கிரியை செய்கிறார் அங்கிருந்து தான் உனக்கு நாவில் அந்நிய பாஷையை கொடுக்கிறார் அங்கிருந்து தான் ஆவியானவர் உனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் அந்த இருதயத்தில் தான் ஆவியானவர் உனக்கு பலவிதமான ஞானத்தை கொடுக்கிறார் அப்போ அந்த அந்த இருதயமானது அவ்வளோ பிளெக்சிபிளா இருக்கணும் ஐ மீன் அவ்வளோ பிளெக்சிபி பிளெக்சிபிளா இருக்கணும் நீங்கள் வாஸ்திங்கள் ஆதி அகமத்தில் பரிசுத்தாவியனும் ஜலத்தின் மேல் என்ன செய்தார் அசைவாடினார் ஜலம் அவ்வளோ பிளெக்சிபிள் என்ன அதை எண்ணமும் பண்ணலாம் ஜலத்தை ஸ்கொயராக மாற்றணுமா ஸ்கொயரான இதில் ஊற்றுங்க மாறிடும் சரியா எண்ணமும் அவ்வளோ அவ்வளோ கடைசியில் இப்போ இந்த இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பெட் அங்கங்கே கண்டுபிடிச்சி கடைசியில் அதுலேயே பெட் எல்லாம் வாட்டர் எவ்வளோ ஒரு அற்புதமானது பரிசுத் தாவியானவர் அந்த ஜலத்தின் மேல் அசைவாடினார் உன்னிலும் என்னிலும் சிந்தை அந்த உணர்வுள்ள சிந்தை ஒரு தெளிந்த தண்ணீரை போல் இருக்கணும் அலையிலூயா ஒரு தெளிந்த நீரோடையை போல இருந்தால் பர்சுத்தாவில் நம்மோடு மிங்கில் ஆயிடுவார் மிங்கில் ஆயிட்டா உனக்கு நீ பேச ஏதோ மாம்சத்தில் ஒரு பேச நீ நினைக்கும் பொழுது ஆவியிலிருந்து நீ பேசுவேன் எனக்கெல்லாம் சில ஜனங்கள் கேட்கும் பொழுது சில ஜனங்கள் மேலே கை வச்சு ஜபிக்கும் பொழுது அந்த ஆவியானோட இந்த ஃப்ளோ நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டவர் இவங்களை குறித்து இப்படி பேசுகிறாரே அவங்க யாருன்னே தெரியாது ஆண்டவர் சில வசனங்களை நான் நிறைய வசனங்களை நான் பேசும்போது எனக்கு ஆண்டு கொடுக்கிற விளக்கங்கள் ஏன்னா நாம் ஒரு தண்ணீரை போல நம்முடைய இருதயம் மாறிடணும் அமேன் அலே லூயா ஒரு மொரட்டு சுவாபம் இருக்கக்கூடாது என்ன ஒரு முரட்டு சுவாபம் இருக்கக்கூடாது ஒரு ஒரு பிடிவாதமான மனநிலை இருக்கக்கூடாது நான் இப்படிதான் அப்படிலாம் இருக்கக்கூடாது அலே லூயா அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நம்ம உருகிற மக்களாய் நிற்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை தருவார் இட்ஸ் மைட்டி எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு உன்னத அனுபவம் என்ன நெருக்கம் என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படியே அப்படியே ஒரு 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 மகிமையான ஒரு பிரசனத்தை உணர முடியும் அலே லூயா இன்னைக்கு ஆண்டவர் ஆண்டவருடைய ஆவியானவரை உணர்வுள்ள இருதையும் அதனால நீங்கள் பாரு யார் மேலே அது கசப்பு யார் மேலே அது கோபம் யாரையாவது அற்பமாக நினைக்கிற நீ எல்லாம் அந்த அனுபவத்தில் பெற முடியாது ஐ மீன் அது பெற முடியாது சரி நான் இவங்க கூட தான் பழகுவேன் இவங்க கூட தான் நான் பேசுவேன் இவங்கெல்லாம் எனக்கு வேண்டாம் முடியாது முடியாது உணர்வுள்ள ஒரு இரு ஆண்டவரை போல நம்ம உணர்வுல மாறணும் அதற்காக தான் ஆவியானரை கொடுத்தார் அவரை போல திங்க் பண்ணணும் அவரை போல பேசணும் அவரை போல நடந்து கொள்ளணும் அவரை போல் தாழ்மையாக இருக்கணும் அலே லூயா என்றே கவர்ந்த அந்த உணர்வை நமக்கு கொடுக்கட்டும் வேலைக்கு போகும் பொழுது மற்றவங்களை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து மற்றவங்களை புரிந்து கொள்ளுங்க உங்கள் பாஸ்டரை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தை புரிந்து கொள்ளுங்கள் அலே லூயா யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட க கோபமாக நடந்தால் ஏன் அவன் கோபமாக நடந்தான் அதை புரிந்து கொள்ளுங்க அதுக்கு பதிலுக்கு பதில் செய்கிற சேனம் நாம அல்ல நாம அன்பு காட்டுகிற சேனம் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்த எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஆமே எல்லாரும் நல்லா இருப்போம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யும்படியாய் நம்ம நின்னோம்னா எல்லாரும் சந்தோஷமா வாழலாம் அதான் உணர்வுள்ள இருதயம் அதான் உணர்வுள்ள இருதையம் நான் சாப்பிட்றேன் இதே மாதிரி என் ஃப்ரெண்டு சாப்பிடுறா உனக்கு அந்த உணர்வுள்ள இறுதியா உன் முகத்துல ஒரு சோர்வு இருந்தா நீ பார்த்து நான் அவனுக்கு உதவி செய்யலாமே அப்படி கஷ்டப்படுறவங்க இல்லை இருக்கிறாங்க இருக்கிறாங்க அமேன் சபையில் தேவை உணர்வுள்ள இருதயம் அவர்களை தேடி தான் ஆண்டோர் போகிறாரு உணர்வுள்ள இருதயம் உண்டா இங்கே உணர்வுள்ள இருதயம் உள்ளூர்ல உண்டா எவ்வூடியத்தை செய்ய இந்த சபையை தாங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்க இன்னைக்கு உணர்வுள்ள இருதயத்தோடு உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க இன்னைக்கு உணர்வுள்ள இருதயத்தோடு உன்னுடைய மாமனார் மாமியாரை கனப்படுத்து அமேன் அதுதான் நீ செய்கிற ஓழியம் அவங்களுக்கு என்ன பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்காட்டி பரவாயில்ல உனக்கு தேவை உணர்வுள்ள இருதயம் அமீன் அவங்க என்ன சரியா நான் பேசுனால பேச மாட்டாங்க பரவாயில்ல ட்ரை யவர் பெஸ்ட் பிரைஸ் அலே லூயா கம்பெனியில் யார் உனக்கு எரிச்சலா இருக்கிறான் அவனுக்காக அவனை ஆசீர்வத்தை ஜெபம் பண்ணு அவனை போய் விஷ் பண்ணு அலே லூயா நம்முடைய மிக முக்கியமானது இந்த இருதயம் அதிலேயே எரிச்சல் கோபம் வைராக்கியம் பகை எப்பவோ நடந்த சம்பவம் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க உணர்வுள்ள இருதயம் மன்னிக்கிற இருதயம் உணர்வுள்ள இருதயம் அன்புள்ள இருதயம் உணர்வுள்ள இருதயம் வசனத்தின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுக்கிற இருதயம் அப்படி எழுந்து நிடிச்சோம் ஆண்டனுடைய ஒரே ஒரு ஏக்கம் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கணும் நீங்கள் கனி கொடுக்கணும் பண்படுத்தப்பட்ட ஒரு நிலமாய் தேவன் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறார் அதில் அழகான விதைகளை போகிறார். அமேன் அழகான செடிகள் அழகான செடிகள் அழகான அறுவடைக்கு ஏற்ற கதிர்களை கொடுக்கக்கூடிய நெல்லும் கோதுமையும் அழகான செடிகளும் புஷ்பங்களும் நம்முடைய சபையிலிருந்து உருவாக போகிறது அலே லூயா அப்படியே பரிசு தாவியானவரை கூப்பிடுங்க ஆண்டவரே என் இருதயம் பண்பட்டு விட்டது இயேசுவின் ரத்தத்தினால் பண்படுத்தப்பட்டு விட்டது வசனத்தினால் பண்படுத்தப்பட்டு விட்டது விதையும் ஆண்டவரே என்னில் வசனங்களை விதையும் நூறு மடங்கு பலன் கொடுப்பேன் ஒவ்வொரு மீதும் ஆவியினுடைய வல்லமை இறங்கும்படி நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் வல்லமை இறங்கும்படி செபிக்கிறேன் கண்ணீரோடு இருக்கிற சின்னங்கள் வியாதியோடு இருக்கிற சேனங்கள் போராட்டத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருவதாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அந்தகார வல்லமைகள் பிசாசின் கிரியைகள் இப்பொழுதே விலகி போகும்படி செபிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை சுவாமி ஒரு உணர்வுள்ள இருதயம் வரட்டும் தகப்பனை புரிந்து கொள்கிற பிள்ளைகள் பிள்ளைகளை புரிந்து கொள்கிற பெற்றோர் ஆண்டவரை கணவன் மனைவி ஆண்டு ஒவ்வொருவரும் உணர்வுள்ளவர்களாய் மாறுபடி ஆசீர்வதிக்கிறேன் கசப்புகள் வெளியேறட்டும் சாபங்கள் வெளியேறட்டும் ஆண்டவரை போராட்டங்கள் வெளியேறட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேர் மீதும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக விடுதலை வருவதாக சாப நுகங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முறிக்கப்படுவதாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா பகுதியில் கிங் ஆஃப் ஆஃப்ளோரி ஜப மையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கிங் ஆஃப் குளோரி ஜப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படுகிறது உங்களுடைய ஜப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர் ஃபோர் பார் த்ரீ ஏ நியூ சால்ட் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஜீரோ த்ரீ தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் செவன் செவன் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் ஐஎஃப்எஸ்சி கோட் கேவி பி எல் ட்ரிபிள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டூ தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது